வணக்கம். ஆறாம் வகுப்பு இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சூடி செயல் பகுதி. அறிவியல் அறிவியல் என்பது அறிவு சார்ந்த அல்லது அறிவை மேம்படுத்துகின்ற கல்வியே அறிவியலாகும். ஒன்றை பற்றி ஓர் கருதுகோளை முன்வைத்து நேர்பட நிகழ்வுகளை துல்லியமாக பார்த்து தரவுகளை பெற்று பரிசோதனை முடிவுகளை கண்டுபிடித்து நிரூபிப்பதே அறிவியலின் வழிமுறைகளாகும். அறிவியல் என்பது நம் அன்றாட வாழ்வில் ஒருங்கிணைந்த ஒன்றாகும். ஒரு நிகழ்வை அல்லது செய்தியை எப்போது அதை நாம் அறிவியல் கண்ணோட்டத்துடன் பார்த்து கற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் அறிவியல் நமக்கு தென்படும். ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியமாகும். ஔவையாரின் ஆத்திச்சூடியான அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் நம் அறிவோம். அதுபோல பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியான அச்சம் தவிர் ஆண்மை தவறேன் என்று காலத்திற்கு ஏற்ப அறிவுரைகளை கூறினார்கள். அந்த வரிசையில் நெல்லை சு முத்து அவர்கள் நமக்கு அறிவியல் ஆத்திச்சூடியை வழங்கியுள்ளார். அகர வரிசையில் அறிவியலை அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலனிற்கே வழங்குவோம். வாருங்கள், அறிவியல் ஆத்திச்சூடியை அறிந்து கொள்ளலாம். அறிவியல் ஆத்திச்சுடி. அறிவியல் ஆத்திச்சுடியை எழுதியவர் நெல்லை சு முத்து அவர்கள். அறிவியல் ஆத்திச்சுடியை அறிந்து கொள்ளலாம். அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாடுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔதடமாம் அனுபவம். பாடலை இயற்றியவர் நெல்லை சு முத்து. ஒருமுறை படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாடுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔதடமாம் அனுபவம். நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சுடியை விளக்கமாக காணலாம், பாருங்கள். அறிவியல் சிந்தனை கொள். அறிவியலின்படி சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிந்திக்கும் சிந்தனை அறிவியல் பூர்வமாக சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் புதிய ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் வழிகள் நமக்கு கிடைக்கும். ஆய்வில் மூழ்கு. ஒரு நிகழ்வை பற்றி ஆராய்ச்சி செய்தால் அவற்றில் முழுமையாக மூழ்கி ஆராய்தல் வேண்டும். அப்போதுதான் நமக்கு வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும். இயன்றவரை புரிந்து கொள். முடிந்தவரை அறிவியலை புரிந்து கொண்டு செயல்படுதல் வேண்டும். எதை பற்றியும் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் தெளிவாக நம்மால் செய்து முடிக்க முடியும். ஈடுபாட்டுடன் அணுகு. அறிவியலை விருப்பத்துடன் அணுகுதல் வேண்டும். விருப்பத்துடன் அறிவியல் நிகழ்வுகளை கற்றுக்கொள்ளும் போது எளிதில் கற்றுக்கொள்ளலாம். உண்மை கண்டறி. அறிவியலின் உண்மையை கண்டறிதல் வேண்டும். எந்த ஒரு அறிவியல் நிகழ்வை ஆய்வு செய்யும் போதும் உண்மை என்னவென்று தெளிவாக அறிந்து கொண்டு செயல்படுதல் வேண்டும். ஊக்கம் வெற்றி தரும். முயற்சி வெற்றி கொடுக்கும். முயற்சியுடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி அடையலாம். என்றும் அறிவியலே வெல்லும்.
என்றும் அறிவியல் செயல்பாடுகள் வெற்றி தரும். எப்போதும் அறிவியல் ஆராய்ச்சியின் முடிவுகள் வெற்றியை தந்துள்ளன. ஏன் என்று கேள். ஏன் என்று எல்லோரிடமும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்விகள் பல கேட்டால்தான் நம்முடைய அறிவியல் அறிவு வளரும். ஐயம் தெரிந்து சொல். சந்தேகம் இல்லாமல் அறிவியல் கருத்துக்களை தெளிவாக கூறுதல் வேண்டும். ஒன்றை நாம் கூறும் போது நம்முடைய சந்தேகங்களை அகற்றி தெளிவாக கூறுதல் வேண்டும். ஒருமித்து செயல்படு. ஒற்றுமையுடன் செயல்படுதல் வேண்டும். ஒற்றுமையுடன் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய கருத்துக்களுடன் மற்றவர்களின் அறிவியல் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள முடியும். ஒற்றுமை என்றும் வலிமையை தரும். ஓய்வர உழை. ஓய்வில்லாமல் தன் வேலையை செய்யும் போது அவற்றில் என்றும் நாம் வெற்றியை காணலாம். தன்னுடைய வேலையை ஓய்வில்லாமல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவுதடமாம் அனுபவம். அவுதடம் என்பது மருந்து. மருத்துவம் என்றும் ஒரு அனுபவம். உடல் சரியாக இல்லை என்றால் மருந்து நம்மை செம்மைப்படுத்துகின்றது. அதுபோல நம்முடைய அறிவியல் அனுபவங்கள் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. அறிவியல் ஆத்திச்சூடியை நன்கு அறிந்து கொண்டோம். நெல்லை சுமுத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடி மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடியின் நூல்வெளி தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். நெல்லை சு முத்து அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் ஓர் விஞ்ஞானி மற்றும் அறிவியல் எழுத்தாளர் கவிஞரும் ஆவார். இவரை மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தன்னை ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டியுள்ளார். நெல்லை சு முத்து அவர்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றி உள்ளார். இவர் அறிவியல் சிறுவர் இலக்கியம், கவிதை, வரலாறு, மொழிபெயர்ப்பு, திறனாய்வு எனும் தலைப்பில் 80க்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடியின் சொல்லும் பொருளும். இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. அவுதடம் என்பதன் பொருள் மருந்து என பொருள்படும். அறிவியல் ஆத்திச்சூடியின் மனவரைபடம். இந்த மனவரைபடத்தின் மூலம் அறிவியல் ஆத்திச்சூடியின் விளக்கத்தை காணலாம். பாருங்கள். அறிவியல் ஆத்திச்சூடி: அறிவியலின் படி சிந்தனை செய்தல், ஆராய்ச்சியில் மூழ்குதல், முடிந்தவரை புரிந்து கொள்ளுதல், விருப்பத்துடன் அணுகுதல், உண்மையை கண்டறிதல், முயற்சி வெற்றி கொடுக்கும், என்றும் அறிவியல் செயல்பாடு வெல்லும், ஏன் என்று எல்லோரிடமும் கேள்வி கேள், சந்தேகம் இல்லாமல் தெளிவாக கூறுதல், ஒற்றுமையுடன் செயல்படுதல், ஓய்வு இல்லாமல் தன் வேலையை செய்தல், மருந்தாகும் அனுபவம்.
அறிவியல் ஆத்திச்சூடியின் விளக்கத்தை நன்கு அறிந்து கொண்டோம். அறிவியல் ஆத்திச்சூடியின் புத்தக பயிற்சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினாயன் ஒன்று, உடல் நோய்க்கு டேஷ் தேவை. ஆ, ஔதடம் என்பதன் பொருள் மருந்து. சரியான விடை ஆ, இனிப்பு என்பது அறுசுவையை குறிக்கும். தவறான விடை இ, உணவு என்பதன் பொருள் சாப்பாடு. தவறான விடை இ, உடை என்பதன் பொருள் ஆடை. தவறான விடை. சரியான விடை ஆ, ஔதடம். உடல் நோய்க்கு ஔதடம் தேவை. வினாயன் இரண்டு, நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஆ, ஒருமித்து என்பதன் பொருள் ஒற்றுமை. சரியான விடை ஆ, மாறுபட்டு என்பதன் பொருள் வேறுபட்டு. தவறான விடை இ, தனித்து என்பதன் பொருள் தனித்து வாழுதல். தவறான விடை இ, பகைத்து என்பதன் பொருள் எதிர்த்து. தவறான விடை. சரியான விடை ஆ, ஒருமித்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. வினாயன் மூன்று, கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ, கண் கூட்டல் அறி. கண் அறி. தவறான விடை ஆ, கண்டு கூட்டல் அறி. கண்டறி. சரியான விடை இ, கண்ட கூட்டல் அறி. கண்ட அறி. தவறான விடை இ, கண் கூட்டல் டரி. கண்டறி. தவறான விடை. சரியான விடை ஆ, கண்டு கூட்டல் அறி. கண்டு கூட்டல் அறி இச்சொல்லில் து இட்டுக்குட்டல் உ என்று புணரும். இதில் உ கெடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி உ கெட்டு இட்டுக்குட்டல் ஆ, தா என்று புணரும். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. வினாயன் நான்கு, ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ, ஓய்வு கூட்டல் அற. ஓய்வர. சரியான விடை ஆ, ஓய் கூட்டல் அற. ஓய் அற. தவறான விடை இ, ஓய் கூட்டல் வர. ஓய் வர. தவறான விடை இ, ஓய்வு கூட்டல் வர. ஓய்வு வர. தவறான விடை. சரியான விடை ஆ, ஓய்வு கூட்டல் அற. ஓய்வர. ஓய்வு கூட்டல் அற இவற்றில் உ யு கூட்டல் உ என்று புணரும். இவற்றில் உ கெடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி உ கெட்டு யு கூட்டல் ஆ, வா என்று புணரும். ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. வினாயன் ஐந்து, ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ, ஏன் என்று. தவறான விடை ஆ, ஏன் என்று. சரியான விடை இ, ஏன் நென்று. தவறான விடை இ, ஏன் நன்று. தவறான விடை. சரியான விடை ஆ, ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று இவற்றில் இன் கூட்டல் ஏ என்பது நே என்று புணரும். ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று. வினாயன் ஆறு, ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ, ஔடதமாம். சரியான விடை ஆ, ஔடதம் ஆம். தவறான விடை இ, ஔடதாம். தவறான விடை இ, ஔடத ஆம். தவறான விடை. சரியான விடை ஆ, ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் இச்சொல்லில் இம் கூட்டல் ஆ, மா என்று புணரும். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம். எதிர் சொற்களை பொறுத்துக. ஒன்று, அணுகு தெளிவு. இரண்டு, ஐயம் சோர்வு. மூன்று, ஊக்கம் பொய்மை. நான்கு, உண்மை விளக்கு. சரியான விடை ஒன்று, அணுகு விளக்கு. இரண்டு, ஐயம் தெளிவு. மூன்று, ஊக்கம் சோர்வு. நான்கு, உண்மை பொய்மை.
பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. ஒன்று, சிந்தனை கொள் அறிவியல். சரியான விடை அறிவியல் சிந்தனை கொள். வினாயன் இரண்டு, சொல் தெளிந்து ஐயம். சரியான விடை ஐயம் தெளிந்து சொல். வினாயன் மூன்று, கேள் ஏன் என்று. சரியான விடை ஏன் என்று கேள். வினாயன் நான்கு, வெல்லும் என்றும் அறிவியலே. சரியான விடை என்றும் அறிவியலே வெல்லும். வினாக்களுக்கு விடையளிக்க வினாயன் ஒன்று, அறிவியல் ஆத்திச்சூடி நூல்வழி பற்றி எழுதுக. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சூமுத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80-க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு உள்ளார். வினாயன் இரண்டு, அறிவியல் ஆத்திச்சூடி பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. இவற்றை உங்கள் சொந்த நடையில் எழுதவும். சிந்தனை வினா, உங்களுக்கு தெரிந்த மருத்துவ முறைகள் யாவை என்பதை பற்றி உங்கள் சொந்த நடையில் எழுதவும். மாணவர்களே, அறிவியல் ஆத்திச்சூடியை நன்கு படித்து தெரிந்து கொள்ளவும். அறிவியல் ஆத்திச்சூடி பகுதியில் உங்களுக்கு பிடித்த அடியை எழுதி அதன் காரணத்தையும் எழுதவும். அறிவியல் சிந்தனையை தூண்டும் தொடர்கள் ஐந்தினை எழுதி வரவும். எடுத்துக்காட்டாக, அறிவியலை வளர்ப்போம், உலகை வெல்வோம், இது போன்ற தொடர்களை எழுதி வரவும். நன்றி.